நேத்து ரியல்மீ 8i 8s அப்படின்னு ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணாங்க. யோ, நேற்று ஃபோன் லான்ச் பண்ணாங்கன்னா இன்றைக்கி ஏன் வீடியோ போடுற, நேற்று ஏன் போடல அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஒரு லான்ச் வேண்டிருந்தாலும் அதை பிச்சு பிச்சு பல எம்பார்கோவாக ரியல்மி கொடுத்துருக்காங்க. ஸோ 10 வீடியோ போட்டு உங்களை கடுப்பேற்ற வேணாங்கிறதுக்காக எம்பார்கோ, ரெண்டாவது ஃபோனோட எம்பார்கோ எப்போ முடியுதோ ரெண்டு ஃபோனையும் ஒரே வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு டக்குன்னு இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவை பண்ணுறேன். ஸோ உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு அன்பாக்சிங்க்கு போவோம். இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பெல் ஐகான்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். என் பேர் ஆஷ்னிங்க, பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஓகே, முதல்ல நம்ம ரியல்மி 8i ஆரம்பி அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி பாக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுவோம். இப்போ அடுத்து ரியல்மி 8s திருப்பியும் அதே தான் பண்ண போகிறோம். சரி, இப்போ அந்த சீல்ஸை கட் பண்ணலாம். பேக்கில் ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்ஸோட ஹைலைட்ஸுமே பாக்ஸஸில் இருக்குது. ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே மீடியாடெக் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமான விஷயம் என்னென்னா, பவர் அதிகமாக உள்ள 8s 90Hz ரிஃப்ரெஷ், பவர் கம்மியாக உள்ள 8i 120Hz ரிஃப்ரெஷ். சரி, இதுக்கு வருவோமே. இப்போதைக்கு பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். முதல்ல 8s, அடுத்து 8i, ரெண்டுத்துலையுமே ஒரே மாதிரி கார்ட்போர்டு இன்சர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலி அப்படின்னு சொல்லி. இப்போ 8i இந்த இன்சர்ட்டில் சிம் டூல், கேஸ், அப்புறம் இன்ஃபர்மேஷன் புக்லெட்ஸ் இருக்குது. 8s அந்த சிம் டூல் இல்லை, வெறும் கேஸும் லிட்ரேச்சரும் மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஃபோன்ஸும் அந்த பாக்ஸஸ்லேருந்து வெளில எடுப்போம். திருப்பியும் முதல்ல 8i அந்த ப்ரொடெக்டிவ் பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணலாம். பின்னாடி உள்ள ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணுவோம். இந்த பேக் எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஸ்பேஸ் பர்பிள் வேரியன்ட். இது இங்கே இதில் ஸ்பேஸ் பிளாக் ஆப்ஷனும் இருக்குது. இந்த பேக்கில் அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிறது பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே 5000 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருந்தாலும் வெயிட்டை கிட்டத்தட்ட 190 கிராம்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்குது. இந்த ஃபோனுக்கு ஒரு பாசிட்டிவ். ஓகே, இப்போ நம்ம ரியல்மி 8s வருவோம். இதையும் அதோட பிளாஸ்டிக்லேருந்து வெளில எடுத்து பின்னாடி உள்ள ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுவோம். இந்த தடவை ரியல்மி இங்கே ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது யூனிவர்ஸ் ப்ளூ, யூனிவர்ஸ் பர்பிள்னு ஒரு ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. 5000 mAh பேட்டரி, இதோட வெயிட்டும் கிட்டத்தட்ட 190 கிராம்ஸ் தான். ஸோ இன்ஹேண்ட் ஃபீல் இதில் ஆக்சுவலாக பெட்டராக இருக்குது. இது ரெண்டுத்தில் எந்த பில்ட் உங்களுக்கு பெட்டராக தெரியுது? என்ன கேட்டிங்கன்னா, பார்க்குறதுக்கு எடுத்தோன்னே 8i தான் அட்ராக்டிவாக இருக்குது. பட் அந்த மேட் ஃபினிஷ் இருக்கிறதுனால 8s அந்த இன்ஹேண்ட் ஃபீலும் இதில் பெட்டராக இருக்குது. ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்ஜஸ் ரொம்பவே கம்மியாக பிக்கப் ஆகுது. ஸோ இன்னொரு ஃபங்க்ஷனலான பில்ட்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம பாக்ஸ்க்கு வருவோம். ரெண்டு பாக்ஸ்லையுமே டைப் ஏ டு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 8s அந்த சிம் டூல் மிஸ் ஆச்சுல, அது இந்த டைப் சி கேபிளுக்கு கீழே இருக்குது. மற்றபடி ரெண்டு ஃபோன்ஸ்க்குமே சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 8i 18W, 8s 33W. ஸோ அவ்வளோதான் அன்பாக்சிங்க்கு. இப்போ நம்ம ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். முதல்ல ப்ரைஸிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். 8i இதுதான் இன்னும் சீப்பரான ஆப்ஷன். 14000 rupees ஸ்டார்ட் ஆகுது, பேஸ் 464. 8s 18000 rupees ஸ்டார்ட் ஆகுது, இதோட பேஸ் 6128. டிஸ்பிளேன்னு வரையில் திருப்பியும் கம்மியான ரேட் உள்ள 8i இன்னும் சைஸ் அதிகமான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க, 6.6 inches. இதில் 8s 6.5 inches. பட் அது இங்கே மேஜரான விஷயம் கிடையாது. மேஜரான விஷயம் என்னென்னா, 8i ப்ராசஸர் 8s வீக்கான ப்ராசஸர், ரேட்டும் கம்மி தான். ஆனால் இதில் 120Hz ரெஃப்ரெஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க, 8s 90Hz. எனக்கு சத்தியமாக அந்த லாஜிக் புரியல. உங்கள் யாருக்காவது இந்த லாஜிக் என்ன, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இப்போ நம்ம உள்ள ஸ்பெக்ஸ்க்கு வருவோம். 8i 12nm மீடியாடெக் ஹீலியோ G96 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8s இன்னும் புதுசான மீடியாடெக் டைமென்சிட்டி 810 சிப் இருக்குது. இந்த சிப்புக்கு 5G சப்போர்ட்டும் இருக்குது, 7 5G பேண்ட் சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரி, இப்போ ஒரு சில வித்தியாசம் பார்த்துட்டோம், சிமிலாரிட்டிஸ் பார்ப்போம். அடுத்து ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே பவர் கீ ரைட்டில் இருக்குது, லெஃப்டில் வால்யூம் கீஸும் ஒரு ட்ரிபிள் காட்ரேயும் இருக்குது. ஸோ ரெண்டு ஃபோன்ஸுமே மைக்ரோ எஸ்டி டெடிக்கேட்டடாக சப்போர்ட் பண்ணுது. மைக்ரோ எஸ்டி மட்டும் இல்லாமல் ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட்டும் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. இது போக ப்ரைமரி மைக்ரோஃபோன் டைப் சி போர்ட், அப்புறம் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ரெண்டு டிஸ்பிளேயுமே எல்சிடிங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரைட்டில் அந்த பவர் கீல பில்ட்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபேஸ் அன்லாக்கும் ஒரே 16MP F2.1 செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது, நல்ல ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. ஓகே, பின்னாடி கேமராஸ்னு வரையில் 3 cameras இருக்குது ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே. அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் சென்சர்ஸ் ஒரே சென்சர்ஸ் தான். 2 MP
மேக்ரோ பிளாக் அண்ட் ஒயிட் சென்சர் அப்படின்னு சொல்லி சும்மா கணக்கு காமிச்சிருக்காங்க. ப்ரைமரி சென்சர் தான் இங்கே வித்தியாசம். 50 மெகா பிக்சல் F1.8 கொடுத்துருக்காங்க 8i-ல, 64 மெகா பிக்சல் F1.8 8s-ல எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் ஒரு சில சாம்பிள்ஸ் பார்ப்போம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாஃப்ட்வேர்னு வரையில் ஒரே சாஃப்ட்வேர் தான், ரியல்மி UI 2.0. இது ஆண்ட்ராய்ட் 11 மேலே பில்ட் பண்ணது. ரெண்டுத்துலேயுமே ஓரளவுக்கு ப்ளோட்வேர் இருக்குது, ஸோ கொஞ்சம் க்ளீனப் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ எனிவே கைஸ், இதுதான் ரியல்மி லான்ச் பண்ண ரெண்டு ஃபோன்ஸ். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் சிம்பிளாக சின்னதாக மெயின்டைன் பண்ணலான்னு பார்க்குறேன். இந்த ரெண்டுத்தில் நான் ஒன்று ரிவ்யூ பண்ணணுன்னா, எந்த ஃபோன் ரிவ்யூ பார்க்குறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த ஃபோனை முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணுறேன். ப்ளஸ் இந்த ப்ரைஸிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த ரெண்டு ஃபோன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க, ரியல்மி காம்படிட்டிவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது வித்தியாசமாக பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருக்க பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை வேஸ்ட் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Realmeய் தமிழ். ஹாவ் அ நைஸ் டே, பாய்.